தை சென்னை மற்றும் ஆக்ஸிஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் திருநின்றுவூர் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு ஊர் சென்னையிலிருந்து சுமார் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த விஷயம் நமக்கு தெரியும் தெரியாத விஷயம் எது தெரியுமா ஊருக்கு பக்கத்தில் பாக்கம்ங்கிற கிராமத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு வேளாண் புரட்சி செஞ்சிட்ருக்கிறவர் ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் ஹெச்ஆர் மேனேஜராக இருந்துட்டு அந்த சொகுசு பணியை விட்டுட்டு தீவிரமாக விவசாயத்தில் ஈடுபட்டிருக்கிற ஜெகநாதன் இவரோட குடும்பம் ஒரு விவசாய குடும்பம் இல்லை அப்பா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இவர் மட்டும் ட்ராக் மாறி போன காரணம் வேளாண்மை மேலே இவருக்கு இருந்த நாட்டமும் சமூகத்தின் மேலே இவருக்கு இருந்த அக்கறையும் தான் எப்படிப்பட்ட உயர்ந்த நோக்கமாக இது அவர் பார்த்துருக்காரு இல்லையா எந்த விதமான வேளாண் புரட்சி நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத விவரமாக பார்க்குறதுக்கு முன்னால் இதுக்கு காரணக்கர்த்தாவான ஜெகனை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் எஜுகேஷன் தான் இவரோட பேஷன் இந்தியா முழுவதும் பயணித்து பல்வேறு கல்வி முறைகளை பற்றி ஆழமாக தெரிஞ்சிக்க ஏகப்பட்ட ரிசர்ச் செஞ்சுருக்கார் மான்டெசரி கல்வி முறைனா என்ன மெக்காலிக் கல்வி முறையோட தாக்கம் என்ன நாளந்தா பல்கலைக்கழகம் எப்படி இருந்திருக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆராய்ச்சி தெரிஞ்சுக்கிட்டு சும்மா இருக்குல்ல சிக்னல்களில் பிச்சை எடுக்கும் குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் ஒரு ஸ்கூல் நடத்துகிறதிலையும் இவரோட பங்கு நிறைய இருக்குது இந்த பள்ளியில் படிக்கிற குழந்தைகளுக்கு ஸ்பான்சர்ஷிப் ஏற்பாடு செய்யணுங்கிற நோக்கத்தில் ஒரு நாள் இவர் ஒரு விவசாயி வீட்டுக்கு போயிருக்கார் உலகத்துக்கே உணவு உற்பத்தி செய்கிற விவசாயி பசியால் தவிக்கிறத அன்னைக்கு தான் பார்த்துருக்கார் பயிற்றுல ஈரத்துணியோட தூங்க போன அந்த விவசாயியை பார்த்த சம்பவம் தான் இவர் விவசாயத்தில் ஈடுபட மிகப்பெரிய காரணமாக இருந்திருக்கு மேலப்பேடு இதுதான் இவரோட ஊர் இங்கே இருக்கிற விவசாயிகளோட பொருளாதார நிலையை முதல்ல புரிஞ்சுக்கணும்னு நினைச்சார் ஜெகன் ஒரு சில பள்ளி மாணவர்களோட உதவியோட இருநூத்தி பத்து விவசாய குடும்பங்களோட நிதி நிலைமையை பற்றி தெரிஞ்சுக்க ஒரு சர்வே செஞ்சுருக்கார் என்ன கண்டுபிடிச்சாங்க தெரியுமா இவங்க எல்லாருமா சேர்ந்து உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் தங்களுக்கு மருந்து மாத்திரை வாங்குறதுக்காக செலவு செஞ்ச பணம் மற்றும் ஆல்கஹாலுக்காக ஒரு வருஷத்துக்கு செலவழிக்கிற பணம் எல்லாமா சேர்ந்து இந்த இரநூத்தி பத்து குடும்பங்களும் ஒன்று புள்ளி ஆறு கோடி ரூபாய் செலவு செஞ்சுருக்காங்கங்கிறத கண்டுபிடிச்சிருக்கார் இவங்களோட வாழ்க்கை தரம் உயரணும் இயற்கை விவசாய முறைகளை கடைபிடிச்சா இவங்களால இன்னும் நிறைய உற்பத்தி செய்ய முடியும்னு நம்பினார் ஜெகன் கல்வி முறைகளை பத்தி ஆராய்ச்சி செய்ய எப்படி நாடு முழுவதும் பயணிச்சாரோ அதே மாதிரி விவசாயத்தை பத்தி கத்துக்க முதல்ல தமிழ்நாடு முழுவதும் அப்புறம் இந்தியா முழுவதும் பயணம் செஞ்சார் கிட்டத்தட்ட பதினாலு வருஷங்களுக்கு முன்னால நல்ல கீரை டாட் காம் அப்படிங்கிற நிறுவனத்தை நிறுவினர் கார்பரேட் லைஃப்பில் இவருக்கு கிடைச்ச பல சந்தர்ப்பங்களை உதிரி தள்ளிட்டு வந்த இவரோட கைகோத்து உதவி செஞ்சவங்க அதே மாதிரி நல்ல வேலைகளை எல்லாம் விட்டுட்டு வந்த பலர் விவசாயத்தில் ஈடுபடணுன்னா எத்தனையோ பயிர்கள் இருக்கு எதுக்காக கீரையை தேர்ந்தெடுத்தார் தன்னோட இந்த முடிவில் அவருக்கு செம கிளாரிட்டி எதனாலங்கிறத அடுத்த பகுதியில் பார்ப்போம் இந்த பகுதியிலிருந்து நமக்கான பாடங்கள் முதல் பாடம் நம்ம பேஷன் என்னங்கிறத கண்டுபிடிச்சு நம்ம வாழ்க்கையோட பர்பஸ் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டா அந்த பாதையில் போகணும் அது எத்தனை கருமுருளாக இருந்தாலும் சரி அதுதான் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக ஆக்கும் அப்படிங்கிற விஷயத்தில் அதி தீவிரமான நம்பிக்கை அதை செயல்முறைப்படுத்துறதுல வேகம் இவையெல்லாம் நிச்சயம் ஹை பர்ஃபார்மன்ஸில் தான் கொண்டு போய்விடும் இந்த மாதிரி அதிகமான செயல்திறன் இருந்தால் என்னவாகும்னு நமக்கு தெரியும் விவசாயம் ஒரு சவாலான துறை நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத பல விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும் கண்ட்ரோல்லையே இருந்தாலும் பல காரணங்கள்னால நாம் நினைச்ச விஷயங்கள் சாதிக்க முடியாம கூட போகலாம் இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தர்கிட்டையும் இருக்கிற பேஷனும் அதோட பர்பஸும் சேர்ந்தால் அதோட தாக்கமே தனிதான் ஜெகனை தொடர்ந்து பலர் தங்க ஹைபேயிங் ஜாப்ஸை விட்டுட்டு அவருக்கு உதவ வந்தாங்கன்னா அவரோட பேஷன் அண்ட் பர்பஸ் எந்த அளவுக்கு மற்றவங்க மேலேயும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கோம் தன்னோட விஷனை அவங்களுக்கு தெளிவாக கம்யூனிகேட் செஞ்சதால தானே அத்தனை பேரும் அவர் கண்ட கனவையே காண தொடங்கி இருக்காங்க நம்ம நிறுவனங்களில் நாம் அப்படி தெளிவாக எடுத்து சொல்லுறோமா யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா இரண்டாவது பாடம் பேஷன் என்னங்கிறத கண்டுபிடிச்சாச்சு ஆனால் செயல்பாடுகள் அர்த்தமுள்ளதா இருக்கணும் இல்லையா எந்த மாதிரியான இன்டர்வென்ஷன்ஸ் தேவை அப்படின்னு புரிஞ்சுக்க முதல்ல தற்போதைய நிலை என்னங்கிறத புரிஞ்சுக்கணும் இல்லையா ஜெகன் என்ன செஞ்சார் விவசாயத்தில் தான் ஈடுபடணும் அங்கே நிச்சயம் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறத அவர் உணர்ந்தாச்சு ஆனால் ஏதோ நினைச்சோம் செஞ்சோங்கிற நிலையில தொடங்கினா அர்த்தமுள்ள தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது சஸ்டெயினபிளா இருக்க முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவர் செஞ்ச சர்வே நேரடியாக தன்னோட கஸ்டமர்ஸான விவசாயிகள் கிட்ட போய் பேசின பாங்கு இந்த கேவைசியும் ரொம்ப முக்கியம்தான் அதாவது இந்த கேவைசி அப்படின்னா நோ யார் கஸ்டமர் ஒரு ஆன்ட்ரப்ரர் அவங்கள நேரில் போய் பார்த்தா அவங்க சொல்கிற விஷயங்களை காது கொடுத்து கவனமாக கேட்டால் தானே அவங்களோட தேவைகளை நேரடியாக புரிஞ்சிக்க முடியும் ஜகன் கீரை வியாபாரம் தொடங்க காரணம் என்ன அதை தான் அடுத்த பகுதியில் பார்க்க போகிறோம் சரியா அதுவரை டை சென்னை மற்றும் ஆக்ஸிஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம்